பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டு சென்றார். அங்கு நாளை நடைபெறும் தேசிய தின விழாவில் பங்கேற்கிறார். முன்னதாக இன்று அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு செல்கிறேன், அங்கு தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க இருக்கிறேன், அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் அதிகாரப்பூர்வமான கலந்துரையாடலை எதிர்பார்க்கிறேன், அதேபோல் பிரான்சின் மற்ற பிரமுகர்களுடனான சந்திப்பும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன், இந்திய சமூகத்தினர் மற்றும் முக்கிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி ஆகியோரையும் சந்திக்க இருக்கிறேன். இதனையடுத்து வரும் 15ஆம் தேதி அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறேன். மதிப்புக்குரிய HH ஷேக் முகமது பின் சயித் அல் நஹ்யானுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளேன். எங்களின் சந்திப்பு இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நட்புறவுக்கு வலு சேர்க்கும், மேலும் நமது நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் ஆண்டுதோறும் July 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது நம் நாட்டில் கொண்டாடப்படும் குடியரசு தின விழாவுக்கு இணையானது. பொதுவாக இந்த விழாவுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் அழைக்கப்படுவதில்லை, எனினும் மிகவும் நெருங்கிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சிறப்பு விருந்தினராக அவ்வப்போது அழைப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விழாவில் பங்கேற்றார். அதற்கு அடுத்தபடியாக நாளை நடைபெறவுள்ள தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மெக்ரான் அழைப்பு விடுத்துள்ளார். இதையேற்று பிரான்ஸ் தேசிய தின விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் புறப்பட்டு சென்றார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான இராஜதந்திர உறவு ஏற்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பிரதமர் மோடி அந்நாட்டுக்கு செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரான்ஸ் தேசிய தின அணிவகுப்பில் அந்நாட்டு படையினருடன் இந்தியாவின் முப்படையினரும் பங்கேற்க உள்ளனர். இதற்காக நமது முப்படை வீரர்கள் உயர் அதிகாரிகள் ஏற்கனவே பாரிஸ் சென்றுள்ளனர். வீரர்கள் அங்கு அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கொண்டாட்டத்தின் போது நடைபெறவுள்ள போர் விமான சாகச நிகழ்ச்சியில் பிரான்சிடமிருந்து இந்திய விமான படைக்காக வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களும் பங்கேற்க உள்ளன.